வணக்கம் மாணவர்களே, நம்மை சுற்றியுள்ள விலங்குகள் பாடத்துல இப்ப நீர்வாழ் விலங்குகளை பற்றி தெரிஞ்சுக்கலாமா? சிக்கு காட்டு விலங்குகளை பற்றி யானையிடம் பேசி தெரிஞ்சுக்கிட்டது இல்லையா? அடுத்ததாக தன்னுடைய கூட்டிற்கு திரும்புகிற வழியில ஒரு நீர் நிரம்பிய குளம் இருக்கிறத பார்க்குது. அந்த குளத்தில் வாழ்கின்ற உயிரினங்களை பற்றி கவனிக்குது. அங்க மீன், கொக்கு, தவளை, ஆமை, நண்டு இந்த மாதிரியான விலங்குகளை பார்க்குது. இவற்றுள் தவளை, ஆமை, அப்புறம் நண்டு இருக்குது இல்லையா? இவற்றால் நிலத்திலையும் வாழ முடியும், நீருக்குள்ளேயும் வாழ முடியும் அப்படிங்கறத சிக்கு தெரிஞ்சுக்குது. ஓகேவா? அடுத்து மீனினுடைய இளம் உயிர் இருக்குது இல்லையா, அதை மீன் குஞ்சுன்னு அழைப்பாங்க. தவளையினுடைய இளம் உயிரிய தலைப்பிரட்டைன்னு சொல்லுவாங்க. இது உங்களுக்காக சொல்லப்பட்ட கூடுதல் தகவல். இங்க அடிக்கோடிட்டு படிச்சுக்கலாமா? ஓகே. அடுத்து சிக்கு தன்னுடைய கூட்டிற்கு திரும்புகிற வழியில மேலும் சில பறவைகளின் கூடுகளை கவனிக்குது. அவை ஒவ்வொன்றின் கூடுகளும் வெவ்வேறு மாதிரியாக இருக்குது. குச்சி, முட்கள், அப்புறம் பஞ்சு, நார் இவற்றையெல்லாம் பயன்படுத்தி பறவைகள் கூடுகளை கட்டுகின்றன அப்படிங்கறத சிக்கு தெரிஞ்சுக்குது. அப்புறம் மரங்கொத்தி பறவை, ஆந்தை, கிளி இவையெல்லாம் மரத்தின் பொந்துகளில் வசிக்கின்றன, தனக்கென கூடுகள் கட்டுவதில்லை அப்படிங்கறதையும் சிக்கு புரிஞ்சுக்குது. அடுத்ததாக குயில் இருக்குது இல்லையா, குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. அதனால தனக்குன்னு கூடு கட்டாம தன்னுடைய முட்டையை பிற பறவைகளின் கூடுகளில் செஞ்சு இந்த குயில் இட்டுட்டு வந்துடும். ஓகேவா? அதனால பிற பறவைகளின் உதவியோடு தான் குயிலுடைய குஞ்சுகள் பொறித்து வெளியே வரும். ஓகேவா? இவற்றை எல்லாம் பார்த்துட்டு தன்னுடைய கூட்டிற்கு சிக்கு வந்துருச்சு. அங்க வந்து தான் சந்தித்த விலங்குகள், பறவைகள் இவற்றை பற்றி தன்னுடைய அம்மா கிட்டையும் டிக்கோ கிட்டையும் சொல்லி மகிழ்ச்சி அடைந்தது. ஓகேவா? இப்ப இங்க ஒரு பயிற்சி கொடுத்துருக்காங்க, செய்யலாமா? இந்த வரிசையில் கொடுக்கப்பட்டுள்ள பறவைகளை உற்று நோக்குங்க. கிளி மற்றும் ஆந்தை இரண்டும் மரப்பொந்துகளில் வாழ்கின்றன. இந்த பறவை மட்டும்தான் கூடு கட்டி வசிக்குது. இதுதான் பொருந்தாதது, இங்க டிக் பண்ணிக்கலாம். அடுத்து ஆ, இந்த வரிசையில் உள்ள பறவைகளை உற்று நோக்குங்க. இந்த இரண்டு பறவைகளும் கூடு கட்டி வாழ்கின்றன. மரங்கொத்தி பறவை மட்டும்தான் மரப்பொந்தில் வசிக்கிறது. அப்போ இங்க டிக் பண்ணிக்கலாமா? ஓகே. நன்றி மாணவர்களே.